ஹலோ சில்ட்ரன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேர்ம் டூவில் சோஷியல் சயின்ஸோட ஃபர்ஸ்ட் லெசன். லெசன் பேர் ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ். ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் அப்படின்றனா என்னென்னா வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள், ஓகேவா? ரொம்ப பழமை வாய்ந்த இடங்கள், அதுதான் ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த லெசன் படிக்கிற மூலமாக என்னென்ன நம்ம புரிஞ்சுப்போம் அப்படின்னா, அதில் தான் லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸில் கொடுத்துருக்கான், சில்ட்ரன் வில் பி ஏபிள் டு லிஸ்ட் த ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்கிற சிறப்புமிக்க வரலாற்று சிறப்புமிக்க இடங்களில் வந்து நம்மளால் பட்டியலிட முடியும், என்னென்னு நம்மளால் சொல்ல முடியும். ரெகக்னைஸ் த பிக்சர் அண்ட் நேம் த பிளேசஸ் இன் தமிழ்நாடு. படத்தை பார்த்தே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்தந்த பிளேஸ்லாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது, என்னென்ன பிளேஸ், அதோட பேர் என்ன, அதுன்னு அழகாக நம்மளால் சொல்ல முடியும். அண்டர்ஸ்டாண்ட் தட் எவ்ரி ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் ஹேஸ் அ ஹிஸ்ட்ரி. அப்போது ஒவ்வொரு வரலாற்று சிறப்புமிக்க இடங்களுக்கு பின்னாடியும் ஒரு வரலாறு இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுப்போம், அந்த கதையை நம்ம புரிஞ்சுப்போம், ஓகேவா? ஸோ லெசனுக்குள்ளே போகலாம். சந்துரு, எ ஸ்கூல் பாய், கோஸ் டு ஸ்டேஷ்னரி ஷாப் டு பை பிக்சர் சார்ட்ஸ் அண்ட் ஸ்கெச் பென்ஸ் ஃபார் இஸ் ப்ராஜெக்ட். அப்போது சந்துரு அப்படின்றவன் ஒரு ஸ்கூல் படிக்கிற, உங்களை மாதிரி ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஸ்டேஷ்னரி ஷாப்புக்கு போகிறான். ஸ்டேஷ்னரி கடையில் என்னென்ன இருக்கும், பென்னு, பென்சில் எல்லாம் வாங்க போவீங்களா? அதே மாதிரி அவனுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா, பிக்சர் சார்ட். சார்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா, பிக்சர் வரைஞ்ச மாதிரி இருக்கும், அதை நான் பின்னாடி காட்டுறேன். அதே மாதிரி ஸ்கெச் பென்ஸ், ஸ்கெச் பென்ஸ் வந்து அவன் ப்ராஜெக்ட்டுக்கு தேவைப்படுது, அது வாங்க போகிறான். லெட் அஸ் சீ த கான்வர்சேஷன் ஹி ஹேட் வித் த ஷாப்கீப்பர். அவனுக்கும் அந்த ஷாப்கீப்பருக்கும் அந்த கடைக்காரருக்கும் நடந்த உரையாடலை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தோ இதுதான் அந்த ஷாப்கீப்பர், இது சந்துரு, தோ இதுதான் அந்த ஸ்டேஷ்னரி ஷாப், ஓகேவா? கேட்குறான் சந்துரு, அங்கிள் டு யூ ஹாவ் ஸ்கெச் பென்ஸ் அப்படின்னு கேட்குறான். அதாவது, அங்கிள் உங்ககிட்ட ஸ்கெச் பென்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறான். ஷாப்கீப்பர் எஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் எடுத்துகிட்டு வர நேரத்தில் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, கடையை சுற்றி பார்க்குறான். நம்ம எல்லாம் அப்படி தான் கடைக்குள்ளே போனால் கடையை சுற்றி பார்த்துட்டே இருப்போம்ல, அதே மாதிரி அவன் சுற்றி பார்க்குறான். சந்துரு லுக்ஸ் அரவுண்ட் த ஷாப் அண்ட் ஹி ஃபைன்ஸ் மேப்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் பிக்சர் சார்ட்ஸ். அப்போது அவன் சுற்றி பார்க்கும் போது அவன் நிறையா மேப்பு பார்க்குறான். மேப் அப்படின்றது என்ன அப்படின்னா, வரைபடங்கள், இதோ நான் காட்டுறமே இல்லை, அண்ட் டிஃப்ரெண்ட் பிக்சர் சார்ட்ஸ், நிறைய பிக்சர் சார்ட்ஸ் வந்து படம் போட்ட சார்ட் வந்து அந்த கடையில் இருக்குது. தோ மேப் அப்படின்றது என்ன அப்படின்னா, தோ இது தமிழ்நாட்டோட இது பார்க்க முடியுதா? தமிழ்நாட்டோட என்னது வரைபடம், ஓகேவா? அதே மாதிரி நம்ம இந்தியாவோட வரைபடம், அதெல்லாம் நிறையா இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இது அமெரிக்காவோட வரைபடம், இது நார்த் அமெரிக்காவோட வரைபடம், இது சவுத் அமெரிக்காவோட வரைபடம். ஒவ்வொன்றுத்துக்கு ஒவ்வொரு இது இருக்குது, மேப் இருக்குது, சரியா? ஸோ அங்கிள், வாட் டஸ் த சார்ட் ஹாவ், அவனுக்கு என் மேப்னா என்னென்னு தெரியல. அப்போ கேட்குறான் அந்த கடைக்காரர்கிட்ட, அங்கிள் இந்த சார்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறான். அப்போ ஷாப்கீப்பர் சொல்கிறாரு, திஸ் சார்ட் ஹாஸ் பிக்சர் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் இன் தமிழ்நாடு. இந்த சார்ட்டில் என்னென்ன இருக்கும், ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ், அது வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் என்னென்னலாம் தமிழ்நாட்டில் இருக்கோ, அது ஒரு மேப்பை காட்டி இதோ இந்த மேப்பில் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும்தான் எல்லா மேப்பில் இருக்குமா அப்படின்றது கிடையாது, ஓகேவா? அது நம்ம எடுத்துக்கிற மேப்பை பொறுத்து, சில மேப்பில் வந்து நான் சொன்ன மாதிரி நார்த் அமெரிக்கா மேப் இருக்கும், இந்தியா மேப் இருக்கும். இப்போ நம்ம இவன் எடுத்தது தமிழ்நாடு மேப். தமிழ்நாடு மேப்லேயே நிறையா இருக்குது. தமிழ்நாடு ரிவர்ஸ் வச்சுருக்கு, அதாவது ரிவர்னா என்ன, நதிகளை வச்சுருக்கோம், அதே மாதிரி பிளேசஸ் வச்சுருக்கு. இதே மாதிரி வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள்லாம் அதுக்கு ஒரு தனி மேப்பு, அந்த மாதிரிலாம் இருக்குது. இவன் காட்டுற மேப் வந்து ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மேப்பை காட்டுறான். அப்போது சந்துரு கேட்குறான், வாட் ஆர் ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ், வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள்னா என்ன அப்படின்னு கேட்குறான். ஷாப்கீப்பர் என்ன சொல்கிறாருன்னா, தீஸ் ஆர் த பிளேசஸ் வேர் பில்டிங்ஸ், ஐடல்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் வேர் மேட் லாங் அகோ. அதாவது, இந்த பிளேசஸில், இந்த இடத்துல தான் என்னென்ன இருக்குது, கட்டிடங்கள், ஐடல்னால் சிலைகள், அண்ட் ஆர்ட், ஆர்ட்னா என்னது, பல கலை பொருட்கள் வந்து ஆதி காலத்தில் பண்ணது, அதெல்லாம் வந்து இங்கே இருக்கும். அப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க இடங்களில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் அப்படின்னு சொல்கிறோம். த கவர்மெண்ட் கீப்ஸ் தெம் சேஃப். கவர்மெண்ட் வந்து, நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, அது ரொம்ப பத்திரமாக வச்சுருக்காங்க. ஸோ தட் வி கேன் லேர்ன் அபவுட் தெம், நம்ம அதனால் நம்ம என்ன கற்றுக்க முடியும், அதை பார்த்து நம்மளோட ஆதி காலத்தில் என்னென்ன கல்ச்சர் இருந்தது,
நம்ம வழக்கங்களை ஃபாலோ பண்ணாங்க, அதெல்லாம் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து சந்துரு பாயிண்ட்ஸ் டு எ பிக்சர் ஆன் த சார்ட். அந்த நான் சொன்னேன்ல ஹிஸ்டாரிக்கல் மேப் வச்சு பார்த்துட்டு இருக்காங்கன்னு, அந்த மேப்பில் ரெண்டு பிக்சர் இருந்தது, அதை அவங்க பாயிண்ட் பண்ணுறான். பாயிண்ட் பண்ணுறதுனா என்ன, கை நீட்டி காட்டுறான், தொட்டு காட்டுறான். அப்போது அதில் என்னென்ன தொட்டி காட்டினான்றதை நான் சொல்கிறேன். தோ சீஷோர் டெம்பிள், பாண்டவா, ரதாஸ், இதை தொட்டு காட்டுறான். தொட்டு பார்த்தோன்னா அவனுக்கு ஞாபகம் வருது, இங்கே நம்ம போயிருக்கோமே அப்படின்னு சொல்லி ஞாபகம் வருது. அதை யோசிச்சுட்டு என்ன பண்ணுறான், கடைக்காரர்கிட்ட என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். சந்துரு, ஐ ஹவ் கான் டு மகாபலிபுரம் வித் மை பேரண்ட்ஸ், இட் இஸ் நியர் சென்னை. அங்கிள், இது வந்து நான் போயிருக்கேன், இது மகாபலிபுரம் தானே, இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், இது வந்து கடற்கரை கோயில், இது வந்து பாண்டவர் ரதா, ஓகேவா. ஸோ இது வந்து சென்னைக்கு பக்கத்தில் இந்த மகாபலிபுரம்ன்ற பிளேஸில் தான் இதெல்லாம் இருக்குது, இந்த கட்டடங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஷாப்கீப்பர், எஸ் இட் ஹேஸ் ஃபோர் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர். அப்போது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஆர்கிடெக்சர், ஸ்டைல்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர் அப்படின்றது, இப்போது நம்ம வீட்டை சுற்றி எடுத்துக்கோங்க, நம்ம வீடும் நம்ம பக்கத்து வீடும் வந்து ஒரே மாதிரி இருக்காது. ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இவங்களால் கட்டப்பட்டது, ஒவ்வொரு இன்ஜினியரால் கட்டப்பட்டதாக இருக்கும், முக்காவாசி, ஓகேவா. அதே மாதிரி அப்போ பழைய காலத்தில் கட்டப்பட்டது எல்லாமே பார்த்தா அப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர் இருக்கும். அந்த மகாபலிபுரத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பில்டிங்குமே, ஒவ்வொரு மான்யூமெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒவ்வொன்று தனிச்சு நிற்கும், ஒன்று மாதிரியே இன்னொன்று இருக்காது, ஓகேவா. சந்துரு, இஸ் இட், ஹூ பில்ட் இட், அப்படியா, யார் கட்டினது அது அப்படின்னு கேட்குறான். ஷாப்கீப்பர், எஸ் இட் வாஸ் பில்ட் பை பல்லவாஸ், ஆமாம், அது வந்து யார் கட்டினா, பல்லவ மன்னர்கள் கட்டினது அப்படின்னு சொல்கிறாங்க. பல்லவர்கள் அப்படின்றது முன்னாடி இருந்த ஒரு மன்னர்கள், ஓகேவா, ஒரு ஒரு வந்து பரம்பரை மாதிரி, ஒரு ராஜா பரம்பரை, ஓகேவா. நெக்ஸ்ட்டு சந்துரு, மை மதர் டோல் மீ தட் மோஸ்ட் ஆஃப் த மான்யூமெண்ட்ஸ் வேர் மேட் அவுட் ஆஃப் ஜஸ்ட் ஒன் ஸ்டோன். அங்கிள், எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க இதில் இருக்கிற மான்யூமெண்ட், மான்யூமெண்ட் அப்படின்னா என்னென்னா நினைவு சின்னங்கள், அந்த நினைவு சின்னங்கள் எல்லாமே வந்து ஒரு கல்லுலேயே வந்து செதுக்கப்பட்டதாக அம்மா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஷாப்கீப்பர், எஸ் கரெக்ட், ஆமாம், உண்மை தான், அதெல்லாம் ஒரு கல்லை வந்து ஒரு பெரிய கல் எடுத்து அதை குடைஞ்சி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஷாப்கீப்பர், டு யூ நோ சம்திங், வை த ஷோர் டெம்பிள் இஸ் கால் ஸோ, உனக்கு தெரியுமா ஏன் ஷோர் டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு. ஷோர் டெம்பிள் அப்படின்றது இதுதான், நம்ம மேலே பார்த்தோம்ல அதே மாதிரி இங்கே குட்டியாக கொடுத்துருக்காங்க பார், ஷோர் டெம்பிள் அப்படின்றது. அப்போது சந்துரு சொல்கிறான், நோ எனக்கு தெரியாத அங்கிள், ஏன் அப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னு கேட்குறான். ஷாப்கீப்பர் சொல்கிறாரு, த சீஷோர் டெம்பிள் இஸ் ஸோ நேம் பிகாஸ் இட் ஓவர்லுக்ஸ் த ஷோர் ஆஃப் த பே ஆஃப் பெங்கால். அப்போது சீஷோர் டெம்பிள் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள், இந்த கோயில் வந்து எங்கே இருக்குது, டெம்பிள் அப்படின்றது கோயில், கோயில் வந்து எதை பார்த்து இருக்குது அப்படின்னா அங்கால விரிகுடா அப்படின்ற கடற்கரை தெரியும்ல உங்களுக்கு, அந்த கடலை பார்த்து இருக்குது. ஸோ அந்த கடற்கரையில் இருக்கிறனால அது வந்து அதுக்கு பேர் என்ன வச்சுருக்காங்க, சீஷோர் டெம்பிள். சீ அப்படின்றது கடல், ஷோர் அப்படின்றது கடற்கரை, ஓகேவா, டெம்பிள் அப்படின்றது கோயில், அதனால அதுக்கு பேர் அப்படி இருக்குது. சந்துரு, ஹோ இஸ் இட், கிரேட், அட அப்படியா, சூப்பர் அப்படின்னு சொல்கிறான். லெட்டர்ஸ் நோவில் நம்ம என்ன பார்ப்போம்னு பார்க்கலாம். டெம்பிள்ஸ் அட் மகாபலிபுரம் வேர் பில்ட் பை 3 generations ஆஃப் த பல்லவா கிங்ஸ் அண்ட் இட் டுக் நியர்லி 200 years டு பிளான் அண்ட் கிரியேட் த சைட். அப்போது மகாபலிபுரத்தில் இருக்க கோயில் எல்லாமே 3 generations, அதாவது 3 தலைமுறைகள் வந்து கட்டினது. யார், 3 தலைமுறை சேர்ந்த யார் கட்டினது, மேலே பார்த்தோம்ல பல்லவ மன்னர்கள் கட்டினது. அப்போது அது வந்து கிட்டத்தட்ட 200 வருஷம் ஆயிருக்கு அந்த கோயிலெல்லாம் கட்ட, மகாபலிபுரத்தில் இருக்கிற கோயிலெல்லாம் கட்ட 200 வருஷம் ஆயிருக்கு. அப்போது ஏன் அப்படி 200 வருஷம் ஆயிருக்கு அப்படின்னா, இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி டெக்னாலஜி அதெல்லாம் வந்து இல்லை அந்த காலத்தில். ஸோ அதனால் ரொம்ப வருஷம்தான் ஆயிருக்கு அப்படின்னு. நெக்ஸ்ட், லிஸ்ட் எனி 5 places யூ ஹாவ் விசிட்டட். ஸோ இது உங்களுக்கான ஆக்டிவிட்டி, நீங்கள் ஏதாவது ஒரு 5 place நீங்கள் விசிட் பண்ணியிருப்பீங்களா, போயிருப்பீங்கள்ல, ஸோ அதை நீங்கள் இந்த லைனில் எழுதணும்.
அதே மாதிரி ஸ்டிக் த ஃபோட்டோ ஆஃப் எனி ஒன் பிளேஸ், நீங்கள் போனால் எல்லா இடத்துக்கும் ஃபோட்டோ எடுப்பீங்கல்ல, அந்த ஃபோட்டோவை எடுத்து ஏதோ ஒரு ஃபோட்டோவை இங்கே ஒட்டுங்க. அடுத்தது சந்துரு பாயிண்ட்ஸ் டு அனதர் பிக்சர் ஆன் த அந்த சார்ட். அப்போது சந்துரு என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த மேப்லேயே வந்து சில இன்னும் சில ஃபோட்டோஸ் இருக்குது, அதை அவன் பாயிண்ட் பண்ணுறான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ். ஃபோர்ட் செயின்ட் எஸ்டின்றது செயின்ட், செயின்ட்ன்றவங்க புனிதத்துவம் அடைந்தவங்க தான் செயின்ட்னு சொல்கிறோம், ஷார்ட் ஃபார்மாக எஸ்டின்னு போடுவாங்க. ஓகேவா, ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ். இன்னொன்று அவன் என்ன காட்டுறான் அப்படின்னா ஒரு மியூசியத்தை காட்டுறான், அந்த ஃபோட்டோவை காட்டுறான். அப்போது சந்துரு கேட்குறான், வேர் இஸ் ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ்? அங்கிள், ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்றது. ஃபோர்ட் அப்படின்றது ஒன்றும் இல்லை, கோட்டை. கோட்டைன்றது எப்படின்னா, நம்ம கோட்டைன்றது ஒரு ஊரை சுற்றி அந்த காலத்தில் கட்டியிருப்பாங்க. ஓகேவா, அந்த கோட்டையில் என்ன இருக்கும் அப்படின்னா, எதுக்காக கட்டுறாங்கன்னா, அந்த கோட்டை வந்து வெளியிலேருந்து வேறு யாரும் இன்வேடர்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது வெளியிலேருந்து வர எதிரிகள் யாரும் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம கோட்டை கட்டலை அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம நகரத்தை அழிச்சிருவாங்க. அதனால் இந்த கோட்டை கட்டுறது மூலமாக என்ன அப்படின்னா, அவங்களால இந்த கோட்டை வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டுவாங்க. ஸோ தமிழில் சொல்லுவாங்கல்ல, என்ன மீறி வாடா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, என்ன முதல்ல உடச்சி வாடா அதுக்கப்புறம் உள்ளே வாடா அப்படின்னுவாங்கல்ல, அதே மாதிரி தான். ஸோ இப்போது அந்த கோட்டை அப்படின்றது சுற்றி ஒரு மதில் சுவர் மாதிரி கட்டியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க, சிம்பிளாக சொல்லணும்னா. அதாவே தகர்த்து வந்தாவே ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதே மாதிரி தான் ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ். ஸோ இது யார் கட்டினாங்க அப்படின்றது நம்ம பார்ப்போம். இட் இஸ் ஆல்சோ இன் சென்னை, இதுவும் சென்னையில் தான் இருக்குது. இட் இஸ் த ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் ஃபோர்ட் இன் இந்தியா. அது யார் கட்டினது, ஆங்கிலேயர்களாக முதல்ல கட்டப்பட்ட ஃபோர்ட்டு கோட்டை இது தான் அப்படின்னா. அவங்க ஏன் கோட்டை கட்டினாங்க அப்படின்னா, அவங்க ஆங்கிலேயர்கள் வந்து அவங்க பொருட்கள் அவங்க மக்கள் எல்லாரையும் வந்து ஒரு இடத்துல வச்சுருந்தாங்க. ஸோ அதை வெளியில் இருக்கிற அப்போ வந்து அரசராட்சியெல்லாம் இருந்ததில்ல. ஸோ அது வந்து அரசர்கள் வந்து இவங்களை எதுவும் வந்து இவங்களை வந்து எதுவும் அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த கோட்டையை கட்டி வச்சுட்டாங்க. கோட்டையிலே என்ன இருக்கும், எல்லாமே இருக்கும். அந்த கோட்டையோட சிவர்லேயே பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆட்கள் சோல்ஜர்ஸ்லாம் நின்றுட்டு இருப்பாங்க அந்த மாதிரி. ஸோ யாரும் வந்து உள்ளே நேராக வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து கட்டினது. வாட் எல்ஸ் இஸ் தேர் இன்சைட் த ஃபோர்ட்? நான் சொன்னேன்ல, அந்த கோட்டைக்குள்ளே அப்போ என்ன இருந்திருக்கும், அந்த கோட்டைக்குள்ளே நார்மலாக ஒரு கோட்டைக்குள்ளே மக்கள் வாழ்கிற இடங்கள் இருக்கும், அதே மாதிரி என்ன இருக்கும், அந்த கடைகள் எல்லாமே. ஒரு ஊரை சுற்றி கட்டுறது கோட்டைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ அதே மாதிரி இந்த கோட்டைக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். எல்லா கோட்டையிலையும் ஒன்றே தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. இந்த ஜார்ஜ் கோட்டைக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா, த ஃபோர்ட் ஹேஸ் அ மியூசியம் அண்ட் அ சர்ச். மியூசியம் அப்படின்றது என்ன அப்படின்னா அருங்காட்சியகம். இந்த கோட்டைக்குள்ளே அருங்காட்சியகம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதே மாதிரி சர்ச், சர்ச்சுன்றது என்னது, ஒரு தேவாலயம், அதுவும் வந்து இதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா. அதே மாதிரி இப்போ என்ன அப்படி இருக்குது அப்படின்னா, த செக்ரட்டரியேட் ஆஃப் தமிழ்நாடு இஸ் ஆல்சோ இன்சைட் த ஃபோர்ட். அதாவது தமிழக அரசோட தலைமை செயலகம், செக்ரட்டரியேட் அப்படின்னா தலைமை செயலகம், அங்கேருந்து தான் நம்ம அரசு வந்து முக்கியமான முடிவுகள்லாம் எடுப்பாங்க. ஒரு பில்டிங், ஓகேவா, உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும், ஒரு பில்டிங், அந்த பில்டிங் வந்து அங்கே தான் இருக்குது, அந்த ஃபோர்ட்குள்ளே இருக்குது. சந்துரு, ஐ லைக் டு கோ டு மியூசியம்ஸ், எனக்கு வந்து மியூசியம் போகிறதுனா ரொம்ப பிடிக்கும் அங்கிள். ஐ ஆம் ஷியர்லி கோயிங் டு விசிட் த ஃபோர்ட். ஸோ கண்டிப்பாக இந்த ஃபோர்ட்டை நான் விசிட் பண்ண போகிறேன். ஷாப்கீப்பர், எஸ் யூ ஷுட், கண்டிப்பாக நீ விசிட் பண்ணணும். இப்போது இந்த கதை ஃபுல்லாக உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் மீதி இருக்குது, அதை நம்ம பார்ட் 2ல பார்ப்போம். ஓகேவா, பை பை.